ரயில்வே கேட் கீப்பரை தாக்கிய விவகாரத்தில் அதிமுக எம்பி உதயகுமார் வருத்தம் தெரிவித்ததால் சமரசம் ஏற்பட்டது. திண்டுக்கல் கொடைரோடு அருகே உள்ள ஜங்கல்பட்டி ரயில்வே ரெவல் கிராசிங்கில் திண்டுக்கல் மதுரை பயணிகள் ரயில் வந்தபோது அங்கு பணியாற்றும் ஊழியர் மணிமாறன் ரயில்வே கேட்டை அடைத்து ரயில் செல்ல அனுமதித்து காத்திருந்தார். அப்போது அந்த வழியே காரில் வந்த எம்பி உதயகுமார் கேட்டை திறக்கும்படி மணிமாறனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ரயில் மோதி விபத்து ஏற்படும் ஆபத்து இருப்பதால் கேட்டை திறக்க மணிமாறன் மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமுற்ற எம்பி உதயகுமார் மற்றும் ஆதரவாளர்கள் மணிமாறனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சக கேட் கீப்பர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கேட் கீப்பர் மணிமாறன் தன்னை தாக்கியதாக கூறி எம்பி உதயகுமார் அம்மை நாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் நடந்த சம்பவத்திற்காக அதிமுக எம்பி உதயகுமார் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து இருவரது புகார்களும் வாபஸ் பெறப்பட்டன.